வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறது எல்லா இல்லத்தரசிகளுக்கும் கொஞ்சம் கஷ்டமான வேலை ஏன்னா அதிகமாக டைம் எடுக்கும் இந்த வாழைப்பூவை ரொம்ப சீக்கிரம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸில் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் ஆஸ் ஜான்சி சுகேனா மச் ஹேர் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இந்த ஷார்ட்கட் மெத்தட் பார்க்கறக்கு முன்னாடி வழக்கமாக எப்படி வாழைப்பூவை நம்ம ஆய்வோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பூவை மட்டும் தனியாக கலட்டி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறமா இந்த பூவை வந்து ஒரு கையால் பிடிச்சிட்டு மேலே பார்த்தோம்னா ஒரு தண்டு பகுதி மாதிரி இருக்கும் ஸோ அந்த தண்டு பகுதியை நம்ம ஒவ்வொன்றா உருவி எடுப்போம் அந்த தண்டு பகுதி எடுக்கும்போது கீழே பலூன் மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அதையும் எடுப்போம் இது ரெண்டும் எடுக்கலைனா நமக்கு ஜீரணம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக இது ரெண்டையும் க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம சமைப்போம் ஸோ இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும் எல்லா பூவையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நறுக்கி அதுக்கப்புறமா வந்து நம்ம சமையல் பண்ணணும் இந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப வேகமாக நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் க்ளீன் பண்ணிடலாங்க அதை செய்கிறக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மடல் பகுதியோடு சேர்த்து வாழைப்பூவை தனியாக கலட்டிக்கணும் மடல் பகுதியிலேருந்து கலண்டு வராத மாதிரி கலட்டிட்டு மேலே வந்து விரல்களால் இப்படி தேய்ச்சி விடுங்க நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா முன்னாடி பாருங்கள் அந்த பலூன் மாதிரியான பகுதி தனியாக வந்து நிற்கும் அதுக்கப்புறமா ஒரு கத்தி எடுத்து லைட்டாக அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா கத்திக்கு முன்னாடி அந்த எல்லா பலூனும் தனியாக வந்து தூக்கிட்டு வந்துடும் பாருங்கள் அப்படியே நீங்கள் இழுத்திங்கன்னா அது எல்லாமே டோட்டலாக ரிமூவ் ஆகிடும் வாழைப்பூ பொறுத்த வரைக்கும் ரெண்டு அடுக்கு இருக்கும் ஸோ முதல் அடுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு விரல்களை உள்ளே விட்டு அப்படியே வந்து இதை மடக்கி பிடிச்சிட்டு இப்போது ரெண்டாவது அடுக்கையுமே நம்ம இதே மாதிரி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ விதின் ஒரு ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ்லேயே நம்ம வந்து இந்த பகுதியை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட முடியும் ஒரு பூக்கு இப்படியே நம்ம வந்து வரிசையாக க்ளீன் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போது நமக்கு இந்த தண்டு பகுதியை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை கிளீன் பண்ணி முடிச்சுட்டு மடலில் இருந்து கலட்டி எடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டர் எடுத்துக்கோங்க கட்டர் அல்லது கத்தி வச்சு நம்ம இதை வந்து கொஞ்சம் மேலே வந்து இந்த மாதிரி இடத்துல கட் பண்ணிக்கணும் ஏன் மேலே கட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் பட் இந்த பகுதியை வந்து மறுபடியும் தனியாக நறுக்கி எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது மேலே இருக்கிற பகுதியை அப்படியே நம்ம உதுத்துனோன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக அந்த தண்டு பகுதி உதுந்து வந்துடும் நம்ம தண்டை பொறுக்கி போட்டுட்டு மேலே இருக்கிறத எடுத்துக்கலாம் இல்லைன்னா மேலே இருக்கிறது மட்டும் அழகாக ஈஸியாக வந்து எடுத்துடலாம் தனியாக டோட்டலாகவே கலண்டு வந்துடும் இப்போ நாம் வந்து பொறுக்கி போட்டுட்டு அதை எடுத்து ஒரு ஓரமாக போட்டுக்கலாம் தென் வாழைப்பூவை கழுவி முடித்ததுமே நம்ம என்ன பண்ணுவோன்னா கல்நீர் தண்ணியில் போடுவோம் கல்நீர் தண்ணியில் போட்டால் கருத்து போகாது அவசரத்துக்கு கல்நீர் தண்ணி இல்லை அப்படின்னா தண்ணியில் கொஞ்சம் உப்பை போட்டு கரைச்சி அதில் எடுத்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ நறுக்கிறோமோ அது வரைக்கும் பிளாக் ஆகாமல் இருக்கும் தண்டு பகுதி ஒன்று ரெண்டும் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட தண்ணியில் போடும்போது அது மட்டும் தனியாக வந்து மிதந்துட்டு வரும் அதை நம்ம பொறுக்கி கூட எடுத்துக்கலாம் ஸோ இப்படி போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக அப்படியே கொத்தாக எடுத்து பிடிச்சி நம்ம அருவாமனையோ அல்லது கத்தியோ வச்சு நறுக்கிக்கலாம் இன்னொரு பூவை நான் இதே மாதிரி உங்களுக்கு அகைன் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் ஏன் நான் மடலோடு வைக்க சொல்கிறேன்னா மடலோடு வைக்கும்போது நமக்கு உதுந்து போகாது தனித்தனியாக அதனால தான் மடலோடவே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நம்ம மேலே வந்து நல்லா இது பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பலூன் பகுதி தூக்கிட்டு வந்துருச்சு ஆல்ரெடி நம்ம கட் பண்ண மாதிரி தான் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கத்தியை வந்து உள்ளே விட்டோம் அப்படின்னா ஒரு ரோவை மட்டும் தனியாக பிரிச்சுக்கலாம் இப்படியே எடுத்து மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ரோவில் இருக்க பலூன் பகுதியும் இதே போல் நம்ம எடுத்துக்கலாம் இப்போது வாழைப்பூவை நான் ஏன் மேலே கட் பண்ண சொல்கிறேன்னா அந்த பகுதி வரைக்கும் ஜாயிண்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த பகுதிக்கு மேலே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் தனியாக பிரிஞ்சு வரும் இல்லைனா வந்து ஆன பகுதிக்குள்ளே இருந்தால் பிரிஞ்சு வராது அதனால தான் ஒரு ஹாஃப் இன்ச் மேலே வந்து நம்ம நறுக்கிக்கணும் நறுக்கிட்டு கீழே இருக்கிறத அகைன் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் அது ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள் அந்த தண்டு பகுதி எல்லாமே தனித்தனியாக வந்துடும் ரொம்ப ஈஸி டக்குன்னு நம்ம வந்து அந்த பெரிய பகுதியை மட்டும் பொறுக்கிட்டோம்னா தண்டு பகுதி அப்படியே நின்றுக்கும் கீழே இப்போ நமக்கு கிளீனான வாழைப்பூ கிடச்சிருச்சு இதை வந்து நம்ம நறுக்கி பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் ஆஸ் சான்ஸியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ உங்க வாஷிங் லிக்விட்ல கரை மட்டும் தான் போகுமா எங்க வாஷிங் லிக்விட்ல கிருமிகளும் சேர்ந்தே போய்டும் சோ துணிகளுக்கு பாதுகாப்பு எங்களுக்கும் பாதுகாப்பு ஆஸ்க் ஜான்சி ஃபேப்ரிக் வாஷ் ஆட்டோ இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது